படம் எடுக்க வராதிங்க. அப்புறம் படம் எடுக்க வரலாம், அப்ப நல்லா எழுதி சிறப்பேன். நான் 20 வருஷம் கஷ்டப்படுங்க சார். நான் நான் எங்க சார் இதுக்கு எந்த வழி சார் நான் போவேன்? நான் போக முடியாது. சினிமா தான் செத்தாலும் சினிமா தான் எனக்கு. அதனால படம் எடுக்காதீங்க இப்ப வேணாம். ஒரு 5 படம் 10 படம் நீங்க பெரிய மியூசிக் டைரக்டர் வாங்க, அதில் சேர்த்துக்கிட்டு அப்புறம் படம் எடுங்க. வேண்டாம்னு சொல்ல இப்ப வேண்டாம். ஏன்னா படம் எடுப்பது டார்ச்சர். இல்லை உட்கார், நீ அப்புறம் பேசு, உன்னை பேச விட என்ன சொல்லு. இல்லை என்னை விட அனுபவம் உனக்கு இருக்காது. என்ன எங்கள் தயாரிப்பாளர், எங்கள் ஓனர், எங்கள் முதலாளி, அவர் படம் பண்ணாத எங்களுக்கு வேலை. உட்காரு, நாங்கள் வேறு வேலை வாங்கி தரோம். அவரை வேலை இல்லாமல் ஆகிறது. உட்காரு. பெரிய எதிர்ப்பு இப்போ தெரிய வந்துட்டார். நாங்கள் பட்டோம்யா. எத்தனை பேரை காப்பாற்றிருக்கீங்க? எத்தனை புழுதை காப்பாற்றிருக்கீங்க? 10 வருஷமா படம் எடுத்த புழுது எங்க? 10 வருஷமா எடுங்க சார், 100 வருஷம் வேணா. உட்காருங்க தம்பி. தெரியாதா எங்களுக்கு கணக்கு? உங்களுக்கு வேலை திறந்து நாங்கள் வெளியே போகணுமா? நாங்கள் வாழ்க்கை எடுக்கணுமா? நான் என்ன சொன்னேன், மியூசிக் டைரக்டராக வந்துட்டேன். படம் இருக்கிறவளுடைய டார்ச்சர் என்னன்றது எங்களுக்கு தெரியும், நடிக்கிறவங்களுக்கு தெரியாது. சுகம் காண்பவர்கள். அதனால் இதெல்லாம் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறவங்க வச்சு நன்றி சொல்லுங்க. நீங்கள் நன்றியோடு இருங்க. ஆனால் அதுக்காக வந்து எங்கள் ப்ரொடியூசர் படுற கஷ்டங்களை என்னன்றது நாளும் அனுபவிப்பவர்கள். நான் அனுபவிச்சிருக்கேன் 9 படம் எடுத்து. நான் இப்படி பேசுகிறேன் எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? செல்லுமணிக்கு தெரியும். அதனால் முதல்ல இப்படி குறுக்கிட்டு வந்து உங்கள் நன்றியை பேச கூப்பிட போகிறாங்க. அப்போ சொல்லுங்கள், இதை என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம் கூடாது. நான் பல பேரை டிஸ்டர்ப் பண்ணுறேன். நடிகர்கள்லாம் கார் வாங்குறாங்க, டைரக்டர் கார் வாங்குறாங்க, டெக்னீஷியன்லாம் கார் வாங்கி வீடு வாங்கி போகிறாங்க. ஆனால் ப்ரொடியூசர் மட்டும் தான் நடுத்தரவு போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு இது அது அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப இதாகி போச்சு எனக்கு. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர், ஒரு முதலாளி இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும், டைரக்டர் சார் நல்லா இருக்க முடியும், எல்லா டெக்னீஷியன்ஸ், நடிகர், நடிகர்கள் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். முதலாளி நல்லா இருக்கணும். அப்போ ராஜன் சார் இருந்த காலத்தில் வந்து என்னென்னா ஏதோ விஷயம் அவர் ஏமாந்துருக்கலாம், ஏதோ ஒரு என்ன தெரியல, அது என்ன மேட்டர்னு தெரியல. ஆனால் இப்போ அதே மாதிரி போய் இந்த ஜென்ரேஷனில் இருப்பாங்க நினச்சிட்டு படம் எடுக்க வராதிங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன அறியாமல் ஒரு இது வந்துச்சு. ராஜன் சார் சாரி, மன்னிச்சுக்குங்க. ஆனால் இது இது தப்பு தான், என்னுடைய தப்பு தான். என்னென்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சென்டரில் வந்தது வந்து தப்பு தான். எனக்கு அந்த மேடையில் வந்து பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, அதனால நான் இங்கே பேசுகிறேன். நான் முதலாளி என்றைக்கு நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருந்தால் தான் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்க முடியும். தயாரிப்பாளர்களே நம்பி வாங்க, சூப்பர் தொழில், நம்ம ஜெயிப்போம். பெரிய ஆளுடைய பெரிய நடிகர்களுடைய சம்பளம் எனக்கு தெரியாது. அது மாதிரி ராஜன் சார், ராஜன் சார் மாதிரி இருக்கிற ப்ரொடியூசர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தராங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இன்னும் அந்த லெவலுக்கு இன்னும் நான் போகலை. ஆனால் அது தெரியல, அதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் ஏன்னா ஒரு இதை பற்றி தான் என் மைண்டு. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர், ஒரு முதலாளி நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லோரும் நல்லா இருக்க முடியும். எனக்கு அதுதான் எனக்கு அது சாரி, அதாவது இன்றைக்கி பேசும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. எனக்கு ராஜன் சார் வந்து என்ன சொன்னார்னா, நீ மியூசிக் பண்ணிக்க, ஹீரோவை நடிச்சுக்க, இது பண்ணிக்க, அது பண்ணிக்க, ஆனால் சினிமா எடுக்க வராத, தயாரிப்பாளராக வராத அப்படின்னு சொல்லும்போது என்னால் இதாகி போச்சு எனக்கு. இன்றைக்கி நான் என் வீட்டில் என் வீட்டு வாடகை கொடுக்குறேன், என் குழந்தைகளை பார்த்துக்குறேன், என்னுடைய மனைவியை நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் சோறு போடுறேன்னா, நீங்கள் தயாரிப்பாளர்கள் நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் தான் நான் வாங்குகிறேன், நான் போடுறேன், நான் கொடுக்குறேன், நான் செலவு பண்ணுறேன். இந்த ட்ரெஸ்ஸு, இந்த சட்டை ஃபேக்டருக்கு போட்டுருக்கு கூட நீங்கள் கொடுக்குற காசு தான். அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் மெயினாக நல்லா இருக்கணும். கடவுள் புண்ணியத்தில் கடவுள் நான் வேண்டிக்கிறேன் நான், நீங்கள் நல்லா இருக்கணும்.